Guys, welcome back. So guys, இதுக்கு முன்னாடி நம்மளோட அப்கிரேடிங் சீரிஸ்ல நம்ம நிறைய வண்டிகளை அப்கிரேட் பண்ணிருப்போம். லைக் பைக், கார், ட்ரக், ஈவன் டேங்க் கூட நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிருப்போம். சோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய வந்த ரிக்வெஸ்ட் என்னன்னா, ப்ரோ ஃப்ளைட்ஸ் அப்கிரேட் பண்ணுங்க, ப்ரோ பிளைன் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான். சும்மா ஒன்னு ரெண்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 100 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்துச்சு. சோ அதனால இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ண போறோம். ஆக்சுவலி வியூவர்ஸ், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஷாக் ஆயிடுவீங்க. சோ நீங்க ஸ்பீடு மீட்டர் பாருங்க, இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீட் போகுது அப்படிங்க தெரியும். அண்ட் என்னோட ப்ரோ ஸ்கில்ஸையும் வந்து பார்ப்பீங்க இந்த இடத்துல டிரைவிங்க. நான் இடிக்கல, நீங்க அதை பார்க்கல. சோ ஆசம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. சோ இந்த ஃபிளைட் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஃபிளைட். இதுல இருந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போறோம். அண்ட் நம்மளோட போன அப்கிரேடிங் சீரிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடிங் மிஷினை நம்ம கீழே வச்சிருந்தோம். பட் இப்போ ஃபிளைட் அப்படிங்கறனால அது வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம செட் பண்ணி ஆகணும். சோ நான் 3 கவுண்ட் பண்றேன், எல்லாரும் அந்த லைக்கை தட்டி விடுங்க, நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருவோம். சோ 3, 2, 1. நான் வந்து சில பல கெமிக்கல் வேலைகள் பார்த்தனால நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடிய ஃபிளைட்டும் வந்து பாத்தீங்கன்னா விடுஞ்சிருச்சு. எனக்கு Nice, let's upgrade in 3, 2, 1, let's go guys. Okay. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி இருக்கு. அண்ட் இதோட ஸ்பீட பாருங்க, கிட்டத்தட்ட 576 போயிட்டு இருக்கு. ஓ மை காட், இதோட இன்டீரியர் பாப்போம். ஓ, ஏதோ ஒரு 10-15 கால்குலேட்டர் ஒரே இடத்துல வச்ச மாதிரி இருக்கு. சத்தியமா எதை அமுக்கணும் நமக்கு தெரியாம எதை அமுக்கி விட்டா என்னடா ஆகும். இது கோப்பமான வேற லெவல்ல இருக்கியா? ஓ இல்ல, இன்பில்டா கன் இருக்கு. வேற என்ன இருக்கு? ஃபிளாரா? இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஃப்ளேர் கொடுத்துருக்கானுங்க. வேற என்ன இருக்கு? ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ். ஓகே, வேற ஃப்ளேரு, கேனான். ஓகே, புல்லட்ஸு. ஓ ஓகே, ஸோ இல்லை, லாங் ரேஞ்ச் கன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அண்ட் ஃப்ளேர் கொடுத்துருக்கானுங்க. ஓகே. ஸோ கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோலார் அடிச்சு, ஏன்னா அந்த அப்கிரேடிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கு. இதுக்கப்புறமேட்டு வர ஃப்ளைட்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஸ்னாப் பண்ணாலே போதும், எல்லா ஃப்ளைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடும். 3, 2, 1. மடப்பாவே, ஏய் என்னதுடா இது? ஆக்சுவலி இருங்க, அது பின்னாடி இருக்கிறது ஒரு அமோங்கஸா? ஏய், ஒரு அமோங்கஸ் பொம்மை நின்னுகிட்டு இருக்கு. ஏன் ஐநோ கைஸ், எனக்கு தெரியும், என்ன பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து டெய்லி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் தரேன். ஸோ ஒன்று என்னன்னா, கார் பிளஸ் ஃப்ளைட், அதாவது இது வந்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இன்னொன்று, ஷார்ப்பு பிளஸ் கேம் பிளே இஸ்இக்வல் டு என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ல போடுறேன். ஓகே, ஸோ இந்த வண்டி பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. ஐயோ, எனக்கு தான் ஓட்ட தெரியல. ஓ நோ, சோகத்தை மறைச்சு சிரிக்கிற வழி இருக்கே, அது எப்படி நின்றாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. எப்படி நடிக்கிறாங்க? அண்ட் கேம் கிராஷ்ட். ஆல்ரைட், ஸோ கேம் எல்லாத்தையும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ளைட்ல இருக்கும். ஸோ இது ஃப்ளைட்டுன்னு சொல்ல முடியாது, சொல்லலாம். ஸோ தப்பு இல்லை, ஏன்னா இது மேலே போகுது, காற்றுல பறக்குது அப்படின்னா இந்த ஃப்ளைட்டுன்னு கூப்பிடலாம். அண்ட் இது ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மிலிட்ரி சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கே பார்த்தாலும் சைடில் ஃபுல்லாக மிசைல்ஸை சொல்லி வச்சிருக்கானுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து கன்னு போகுது. ஓகே, வேற ஓகே, வி எழுத்துனா, ஓகே ஜி எழுத்துனா இது உள்ளாயிடுச்சு. ஸோ எப்படி இதை நேராக்குறது? ஓ யோ, இது பார்க்கறதுக்கு ஏதோ வஞ்சர் மீன் மாதிரியே இருக்குதுடா. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு மீன் ஷேப்பில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஜெட்டு ப்ளஸ் ஒரு, ஓகே இது இட்ஸ் ஜெட்டு கேஸ், இது ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லலாம் நம்ம, தப்பு கிடையாது. ஸோ அந்த ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 590 கிட்ட என்னமோ போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிட்ட போகுது. ஸோ 240-300 அந்த ரேஞ்சு கிட்ட போகுது. அண்ட் அடுத்த ஃப்ளைட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் எந்த ஃப்ளைட் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் அப்கிரேட் இன் 3, 2, 1. ஆல் ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்திங் வந்திருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு கொசுவோட மண்டை மாதிரியே இருக்குது. இது என்ன பண்ணோம்? இருங்க, இதோட வீல் எங்கே இருக்குது? ஓ, இதான் இதோட வீலா? ஓ ஓகே ஓகே, பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க. சைட் ஸ்டாண்டுங்க இது, சைக்கிளுங்க இது. ஓ ஆக்சுவலி இதோட லுக்கே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குதுங்க. ஓகே, இதில் என்ன இருக்குது? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஓ மை காட், இதெல்லாம் ஜிடிஏல இருக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்ன யோசிக்க வைக்குது இது? வெயிட் செகண்ட், இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது?
இப்போ இது ரெண்டுத்துல இருந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு. வாவ், இட்ஸ் எ ரியலி குட் அப்கிரேட் தான் கைஸ். வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்பீடும் போகுது, அதே சமயம் நல்லாவே அட்டாக்கும் பண்ணு. ஸோ கிட்டத்தட்ட 350 கிட்ட போயிட்டு இருக்கு. வாவ், அடுத்த ஃபிளைட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி பாத்துரும் என்ன வருது அப்படிங்கறத. லெட்ஸ் அப்கிரேட் இன் 3, 2, 1. வாவ் கைஸ், இது பாருங்க, இதான் நம்மளோட அடுத்த ஃபிளைட். ஸோ இது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பொம்மை மாதிரி இருக்குது பாருங்களேன். அண்டியா ஒரு சைட்ல இருந்து மட்டும் நெருப்பு வருதுன்னு சத்தியமா பொருள். ஓ, இது வந்து நம்ம நேராகவும் மேலே போக வச்சுக்கலாம், அதே சமயம் இது வந்து ஸ்பீடாகவும் நம்ம போக வச்சுக்கலாம். ஓ, தட்ஸ் ரியலி கூல்ரா. ஓகே, ஸோ இதுல என்னென்ன கன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். வாவ், இதுல ஆக்சுவலி கிரீன் கலர்ல ராக்கெட் போகுதுங்க. ஓ, இது பச்சை கலர்ல இருக்கிறதுனால பச்சை கலர் ராக்கெட். ஓ, அப்படி வரீங்க. ஏய், செமையா இருக்கே, அதோட இன்டீரியர் பார்ப்போம். ஓ, இன்டீரியரும் பச்சை கலர், இதுவும் பச்சை கலர். ஐயோ, செம்மையாக இருக்குது இந்த வண்டி பார்க்கறதுக்கே. போடு, பச்சை கலரில் இருக்கின்ற நிலையை நல்லா இருக்குன்னு சொல்ல நினைக்காதீங்க, உண்மையில இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. ஓகே, இடிச்சிடாத சொல்லும். ஓ, நம்ம ஆக்சுவலி கார் தான் நல்லா ஓட்டோம்னு நினச்சோம். ஸோ நம்ம ஜெட்டுமே வந்து சூப்பராக தான் ஓட்டுறோம். ஓகே, செம்மையாக போயிட்டுருக்குமே. ஓட்டு பங்கம் அவங்க பார்த்தீங்களா இல்லையா? ஓ, வந்துருச்சு. ஓகே, இல்லை கைஸ், அடுத்த வண்டிக்கு அப்கிரேட் ஆகணும்ல, ஸோ அதனால தான் வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. அம்மே, அப்பா இதோட சைஸை பாருங்களேன், எவ்வளோ பெருசாகுது. ஐயோ, இதான் தாடி. கைஸ், பை தி வே, ஆக்சுவலி இந்த பேண்ட் எப்படி இருக்கு, இந்த நியூ லுக், டு யூ கைஸ் லைக் இட்? ஓகே, ஸோ நம்மளோட அடுத்த அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் அப்கிரேட் இன் 3, 2, 1. திரும்பவும் கிரஷா. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நெக்ஸ்ட் கேஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த ஃபிளைட் அப்கிரேடிங் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருந்தது. இந்த வீடியோ 5K likes அண்ட் 500 comments வந்துச்சுன்னா பார்ட் 2 வரும். அண்ட் இப்போ தான் நீங்க நடிச்சால ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, நான் ஷார்ட் சீ கைஸ் இந்த நெக்ஸ்ட் டேட்டா. பை பை. பேபி.